ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்லாக் அவர் வேர்ல்டு. இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை டெக்னாலஜி ரொம்ப முக்கியங்க. ஆனால் அந்த டெக்னாலஜிக்கு நம்மளும் நம்ம குழந்தைகளும் அடிக்ட் ஆகாமல் இருக்க பார்த்துக்கணுங்க. ரொம்ப நேரம் டிவி மொபைல் பார்க்குறனால குழந்தைங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது. குழந்தைங்க ஆக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்காங்க. ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா, நம்ம அவங்கள எங்கேஜாகவே வச்சுக்க முடியறதில்ல, அதனால் அவங்க டிவி மொபைல்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதிலிருந்து குழந்தைகளை எப்படி ஆக்டிவாகவும் அதே சமயம் ஹாப்பியாகவும் வச்சுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கேம்ஸு, போர்ட் கேம்ஸு, கார்ட் கேம்ஸு, நிறைய கேம்ஸ்லாம் இருக்குங்க, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி போர்ட் கேம்ஸை வாங்குங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் உட்காந்து அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க. அப்படி நீங்கள் அவங்க கூட சேர்ந்து விளையாடும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களுக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிளான்டிங், செடி வளர்க்குறது. ஒன்று ரெண்டு செடிகளை வாங்குங்க, அதை குழந்தைங்களையே விதை விதைக்க சொல்லுங்கள், தண்ணீர் ஊற்ற சொல்லுங்கள், செடியை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அது அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து அந்த டிவி பார்க்குற மொபைல் பார்க்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. மார்னிங் அண்ட் ஈவினிங் அவங்களுக்கு அதே டைமுக்கு கூட்டிகிட்டு போங்க, செடியை பற்றி நிறையவே கற்றுக் கொடுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து இருந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து செடிகளை எப்படி பூ பூக்கும் காய் காய்க்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுங்க. அது அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களுக்கு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அதே சமயம் அதுவே டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பார்க்குற எண்ணமே இருக்காது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டோரி புக்ஸு. குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல நல்ல கதை புக்குகளை வாங்கி கொடுங்க, அதை அவங்களே ரீட் பண்ண சொல்லுங்கள். மேலும் நீங்களும் உட்காந்து அவங்க கூட ரீட் பண்ணி அந்த கதையோட குட் அண்ட் பேடை சொல்லி கொடுங்க. அப்போ குழந்தைங்க அந்த குட்டான விஷயங்களையும் கற்றுக்குவாங்க, அது எது பேடு அந்த பேடான விஷயத்தை அவங்க செய்யாமல் இருக்கிறதுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். மேலும் அவங்க நிறைய கதை புக்குகளை, புதுசு புதுசான கதை புத்தகங்களை வாங்கி அவங்க படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு டிவி பார்க்கணும், மொபைல் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. கதை புக்கு வாசிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய நிறைய கதை புக்குகளை வாங்கி கொடுங்க. நீங்களும் உட்காந்து அவங்களுக்கு அந்த கதை புத்தகத்தை வாசித்து காமிக்கும்போது ரொம்பவே அவங்க ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாங்க, நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இந்த கதை புக்கை வாசித்து சொல்லி சொல்லி கொடுக்கும்போது டெய்லி அவங்களுக்கு டெய்லி ரொட்டீனில் அவங்க அந்த கதை புத்தகங்களை வாசிக்கும் போது அவங்களுக்கு அந்த கதை புக்குகளை ரீட் பண்ணணும், புக்ஸ் ரீடிங் முக்கியம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க லைஃப் லாங்காக அந்த புக் ரீடிங் பழக்கமும் அவங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராஃப்ட் அண்ட் டிராயிங்ஸு. கிராஃப்ட் ஒர்க்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நமக்கு தெரிஞ்ச கிராஃப்டை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க கூட உட்காந்து நீங்கள் அதை செஞ்சு காமிங்க, அதுக்கப்புறம் அவங்களையும் செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. படம் எப்படி வரையுது, கலர் எப்படி பண்ணுறது, அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அவங்க கூட உட்காந்து நம்ம செஞ்சு காமிக்கும்போது தான் அவங்களுக்குமே அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஸோ அவங்க கூடயே உட்காந்து அவங்க கூட நீங்கள் ரொம்பவே எங்கேஜாகவும் இருந்த மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி டிராயிங்ஸு, கிராஃப்ட் ஒர்க்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அப்போந்தான் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபுல்ஃபில்லான ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். மேலும் அவங்கள எப்போவுமே நம்ம எங்கேஜாக வச்சுருக்கணுங்க. எங்கேஜாக வைக்கலைன்னா தான் அவங்கள இந்த மொபைல், டிவி, கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். மேலும் இந்த சேனலில் கிராஃப்ட் அண்ட் டிராயிங்ஸோட வீடியோ கண்டிப்பாக வருங்க, பாருங்கள். அடுத்ததாக எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலே சொல்லி கொடுக்கணுங்க. அப்போந்தான் அந்த குழந்தைங்க அவங்க டெய்லி லைஃப் ரொட்டீனில் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். அவங்க ரொம்ப ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அந்த எக்ஸசைஸை, சின்ன சின்ன எக்ஸசைஸை சொல்லி கொடுங்க. 15 or 30 minutes பண்ண சொல்லுங்கள். அதில் ரொம்பவே ஆக்டிவாகவும் ரொம்பவே ஹாப்பியாகவும் ஆயிடுவாங்க. நம்மளும் அவங்க கூட உட்காந்து செய்யணும், அப்போந்தான் அவங்களும் செய்வாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் பண்ணும்போது குழந்தைங்களும் ரொம்பவே ஆக்டிவாகிடுவாங்க. அப்படியே மொபைல் பார்த்து பார்த்து அப்படியே 1 hour 2 hours அந்த குழந்தைங்க மொபைல்லே இருந்துடுறாங்க. அது ரொம்பவே அவங்களுக்கு அன்ஹெல்த்தி ஆகுது. ஸோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. அது நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மளே உட்காந்து அவங்களுக்கு டைம் ஒதுக்கி அந்த எக்ஸசைஸ் 15 minutes more than enough அவங்களுக்கு ட்ரை பண்ணி அவங்கள செய்ய சொல்லுங்கள்.
ஏன்னா அப்போ அவங்க கூட நம்மளும் சேர்ந்து பண்ணும்போது நம்மளுமே ரொம்பவே ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க, ஆனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களோட ஸ்க்ரீன் டைம் குறையும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். நம்ம உலகத்தை அன்லாக் பண்ண இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.